ஓம் சாந்தி. லட்சுமணன் குழந்தை போட்டிருக்காப்புல. பொதுவாக ஐவத்த பாப்தாதா கூறுவது என்னவென்றால், நம்மிடம் எல்லா சக்திகளும் ஐயா சொல்லுங்கள், கட்டளை கொடுங்கள் என்று கேட்கணும். இது இருக்கா, நம்மிடம் இருக்கா? இப்படி இல்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? பாபாவை வரவழைத்து அன்பில் மூழ்க வேண்டும். முக்கியமான நான்கு நிலையில் இருந்து அடிக்கடி கேட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, நான் எப்பொழுது எல்லா சக்திகளும் உள்ளதா? அஷ்ட சக்திகள், எட்டு சக்திகள் பாபா சொல்கிறாங்க. ஒன்று, புலடக்கும் இந்த புலன் அடக்கும் சக்தி வந்து ஃபஸ்ட்டு. அந்த எல்லா எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு அந்த புலனடக்கும் சக்தி இருக்கணும். ரெண்டு, பொறுமை சக்தி. எவ்வளவுதான் வந்தாலும் அந்த பொறுமையில் போயிட்டாக்கா அந்த பொறுமை சக்தி வரும். மூணு, அனுசரிக்கும் சக்தி. எது வந்தாலும் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும். அது மாதிரி இருந்தால் தான் அந்த மூணாவது அனுசரிச்சு சக்தி அனுசரித்து போகிறதுக்கு அந்த இது வரும். நாலு, கண்டறியும் சக்தி. ஒருத்தருக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்னு அதை கண்டறிஞ்சு செய்கிறது தான் அதை கண்டறியும் சக்தி. நாலாவது, அஞ்சு, முடிவெடுக்கும் சக்தி. செஞ்சுட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் முடிவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி முடிவு எடுக்கணும். அப்போ தான் முடிவு எடுக்கும் சக்தி கரெக்டாக வரும். ஆறு, எதிர்கொள்ளும் சக்தி. எது வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும் ஆத்மாக்குள்ள. அதுக்கு தான் எதிர்கொள்ளும் சக்தி ஆறாவது சக்தி கொடுத்துருக்காங்க பாபா. ஏழு, ஒத்து உழைக்கும் சக்தி. யார் எப்படி அப்படி இப்படி எது வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒத்து உழைத்து நடுவில் நிற்கணும். அப்போ தான் அந்த ஒத்துழைப்பு சக்தி வரும் நம்மளுக்கு. எட்டு, தயாராகும் சக்தி. எது வந்தாலும் எப்போ வந்தாலும் எவரடியாக தயார் நிலையில் இருக்கணும். அப்போ தான் தயாருக்கும் சக்தி அது இருக்கலாம் நம்ம. அதுக்கு பாபா இந்த எட்டு சக்தியை நம்மளுக்கு பாபா கொடுத்துருக்குறாங்க, விளக்கமாக கொடுப்பாங்க. ஏழு நாள் பாபா கோர்ஸ் கேட்க சொல்லுவாங்க. அந்த ஏழு நாள் கோர்ஸிலேயே அனைத்தும் பாபா கொடுத்துருவாங்க. ரெண்டு, என்னிடம் எல்லா குணங்களும் இருக்கா, அதை செக் பண்ணி பார்க்கணும். என்னென்ன குணங்கள் கம்மியாக இருக்குது அந்த குணங்களை பாபா கிட்டே இருந்து நம்ம எடுக்கணும். அப்போ தான் அந்த குணங்களை நம்ம கொண்டுக்கிட்டு வரலாம். ஒன்று, அன்பு. ரெண்டு, அமைதி. மூணு, ஆற்றல். நாலு, ஆனந்தம். அஞ்சு, இனிமை. ஆறு, இரக்க மனப்பன்மை. ஏழு, உண்மை. எட்டு, உள்முகம் நிந்தனை. ஏழு, எளிமை. பத்து, ஒழுக்கம். பதினொன்று, ஒத்துழைப்பு. பன்னெண்டு, ஒற்றுமை. பதிமூணு, கம்பீரத்தன்மை. பதினாலு, கருணை. பதினஞ்சு, கௌரவம். பதினாறு, களைப்படுப்பு, களைப்பற்ற தன்மை, அந்த களைப்பற்ற தன்மை. பதினேழு, கீழ்ப்படியும் தன்மை. பதினெட்டு, சகிப்புத்தன்மை. பத்தொம்பது, சரளத்தன்மை. இருபது, தன்னம்பிக்கை. இருபத்தொன்று, திருப்தி. இருபத்தி ரெண்டு, தூய்மை. இருபத்தி மூணு, தைரியம். இருபத்தி நாலு, தொலைநோக்கும் பார்வை. இருபத்தஞ்சு, நச்சு அலர்வு. இருபத்தஞ்சு, நச்சு அலர்வு. இருபத்தி ஆறு, நேர்மை சிந்தனை. அது இருக்கும் கரெக்டாக. இருபத்தி ஏழு, நேர்மை. இருபத்தி எட்டு, பணிவு. இருபத்தி ஒன்பது, பற்றட்டத்தன்மை. முப்பது, பாராட்டுதல். இந்த பாராட்டுதல். முப்பத்தி ஒன்று, வறந்த மனம் பன்மை. முப்பத்தி ரெண்டு, பொறுமை. முப்பத்தி மூணு, மரியாதை. முப்பத்தி நாலு, மன உறுதி. முப்பத்தஞ்சு, மகிழ்ச்சி. முப்பத்தி ஆறு, வளையும் தன்மை. அந்த வளைந்து கொடுத்து எடுக்கிற தன்மை அது முப்பத்தி ஆறாவது தன்மை. முப்பத்தி ஆறு நம்மளுக்கு இருக்கான்னு பார்ப்போம், செக் பண்ணி. மூணு, பாபாவிற்கு சமமாக உள்ளேனா என்று எப்போ பார்த்தாலும் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். பாபாவுக்கு நம்ம சமமாக இருக்கிறோமா, பாபாவுக்கு சமமாக நம்ம கொண்டு வர்றோமா, பாபாவுக்கு சமமாக கொண்டு வர்றதுக்கு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கணுமா, செக் பண்ணி பார்க்கணும். நாலு, இப்பொழுது என்னுடைய உண்மையான நிலை என்ன? இல்லை, மோசமான சூழ்நிலையையும்
நான் சக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெறுகிறேனா என்று அடிக்கடி சோதனை செய்து பார்க்க வேண்டும். சரிதானா? சரிதான். பாபா சொன்னால் கரெக்ட், பாபா எது சொன்னாலும் கரெக்ட், உண்மை இதுதான். அருமையான விளக்கம், அருமையான கருத்து, அருமையான பாயிண்ட். சூப்பர், நன்றி பாபா. ஓம் சாந்தி பாபா.